களத்தில் பிரச்சார உத்தியை போலவே சில முத்தாய்ப்பான முழக்கங்களாலும் மக்களின் மனங்களை தொட முடியும் என்பதை உணர்த்திய திருப்பு முனை தருணங்களை இப்போது பார்க்கலாம். என்னுடைய வணக்கத்தை நன்றியுடன் தான் கேட்கிறேன். நடைபெற இருக்கின்ற தேர்தலில் விடியற்காலையிலேயே காசிச்சாவடிக்கு சென்று இயற்கையில் சின்னத்தில் முத்திரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளத்தான் நான் இந்த பயணத்தை மேற்கொண்டு உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பையும் பெற்றிருக்கின்றேன். தமிழக அரசியல்வாதிகளின் நாவன்மையும் சொல்லாடல் திறனும் வேறு எந்த மாநிலத்தவருக்கும் கைவருமா என்பது சந்தேகமே. வள்ளுவர் யார், கப்பல் யார், இளங்கோவடிகள் ஒட்டக்கூத்தர் இவரெல்லாம் யார் யார்? பிரம்மன் தலையிலே பிறந்ததில்லை இவர்கள். ஆனாலும் தமிழ் மொழியின் இமயங்கள். 43 ஆண்டுகளாய் நான் பெற்ற சுதந்திரத்தில் தகுதிக்கும் திறமைக்கும் தரப்பட்ட வாய்ப்புகளால் கிழித்ததென்ன தைத்ததென்ன? சினிமாக்களில் நாம் இன்று பார்க்கும் பஞ்ச் டைலாக்குகளுக்கும் ஒன் லைனர்களுக்கும் நம் அரசியல்வாதிகள் தான் முன்னோடிகள் என்றும் சொல்லலாம். அந்த வகையில் 1984 நடந்த பொது தேர்தலில் வைக்கப்பட்ட முழக்கங்கள் வித்தியாசமானவை, மக்கள் மனதில் பச்சக்கென ஒட்டிக்கொள்ளக்கூடியவையாக இருந்தன. திராவிட முன்னேற்ற கழகத்தினரிடமிருந்துதான் இது போன்ற முழக்கங்கள் அதிக அளவில் எழுப்பப்படுவது வழக்கம். ஆனால் இம்முறை இது வெளியானது எதிர் முகாமிலிருந்து. திமுக மற்றும் இந்திரா காங்கிரசுக்கும் இடையே இருந்த நெருக்கம் வெகுவாக குறைந்திருந்த சமயம் எம்ஜிஆருக்கு உடல்நலம் பாதித்தது. இப்போதை போல் சென்னை அப்போது ஒரு மருத்துவ தலைநகராக உருவெடுத்திருக்கவில்லை. அதனால் எம்ஜிஆரின் சிகிச்சைக்கு ஆபத்பாந்தவனாக வழிகாட்ட வந்த பிரதமர் இந்திரா காந்தி அமெரிக்காவில் உள்ள புரூக்ளின் மருத்துவமனையில் சேர உதவினார். அவர் அங்கு சிகிச்சைக்கு சேர்ந்த சில நாட்களிலேயே பாதுகாவலர்களால் அக்டோபர் 31 சுட்டுக் கொல்லப்பட்டார் பிரதமர் இந்திரா. ஆனால் இந்த தகவல் எம்ஜிஆரின் உடல்நிலை கருதி அவருக்கு தெரிவிக்கப்படவில்லை. சஞ்சய் காந்தியின் அகால மரணத்துக்கு பிறகு அமேதி தொகுதியில் போட்டியிட்டு எம்பி ஆகியிருந்தாலும் தீவிர அரசியலில் ஈடுபடாமல் இருந்தார் இந்திராவின் மூத்த புதல்வர் ராஜீவ்காந்தி. ஆனால் இந்திராவின் அகால மரணத்துக்கு பிறகு முழுநேர அரசியலுக்கு இழுத்து வரப்பட்டார். தமிழகத்தில் சட்டமன்றம் மற்றும் மக்களவை இரண்டுக்கும் தேர்தல் சேர்ந்தே டிசம்பர் 24 வந்தது. இந்திரா இருந்தபோது நிலவிய இணக்கத்தின் நீட்சியாக அதிமுகவும் காங்கிரசும் கைகோர்த்தன. அதிமுகவை பொறுத்தவரை கட்சித் தலைவரே இல்லாத வித்தியாசமான ஆபத்தான தேர்தலாக அது பார்க்கப்பட்டது. அந்த குறையை போக்க அதிமுக காங்கிரஸ் கூட்டணி தொண்டர்கள் நூதனமான பஞ்ச் முழக்கங்களை முன்வைத்தனர். இந்திரா காந்தி பயங்கரவாதிகளின் குண்டுக்கு இரையான காரணத்தால் அவரது சாவுக்காக மக்களவை தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என கோரி சாவுக்கு ஒரு ஓட்டு என்றும் நோய்வாய்ப்பட்டு புரூக்ளின் மருத்துவமனையில் படுத்திருந்த எம்ஜிஆரை குறிக்கும் வகையில் நோவுக்கு ஒரு ஓட்டு என பேரவை தேர்தலுக்கும் தொண்டர்கள் வாக்கு கோரினர். தமிழக தெருக்களிலும் சந்து முனைகளிலும் சாவுக்கு ஒரு ஓட்டு, நோவுக்கு ஒரு ஓட்டு என முழங்கி அனுதாப ஓட்டுகளை அள்ளினர். இது போதாதென இந்திராவை பறிகொடுத்த ராஜீவ்காந்தியையும் பேசும் திறன் பாதிக்கப்பட்ட எம்ஜிஆரையும் குறிக்கும் வகையில் தாயில்லா பிள்ளைக்கு ஒரு ஓட்டு, வாயில்லா பிள்ளைக்கு ஒரு ஓட்டு என தாய்க்குலங்களை கவரும் பஞ்ச் வசனங்களையும் பயன்படுத்தினர். உணர்ச்சி பூர்வமான தமிழக மக்களுக்கு சொல்லவா வேண்டும், கை சின்னத்துக்கும் இரட்டை இலைக்கும் மாற்றி மாற்றி ஓட்டுகளை குத்தி வெற்றி பெற வைத்தது வரலாறு. அனுதாப அலையை உருவாக்கி தந்த அந்த இரு வாசகங்கள் தேர்தலில் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தியதை மறுக்க முடியாது. News18 தொலைக்காட்சி செய்திகளுக்காக S. சசிதரன்.